ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க, எண்ணெய் கத்திரிக்காய். அதுவும் ஸ்டஃப் பண்ணி நம்ம இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் அசத்தில் ஆந்திரா ஸ்டைலில் நல்லா காரசாரமாக எப்படி வைக்கிறதுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு 50 கிராம் போல் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். தோல் உரிக்காமல் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் அரைக்க போகிறோம். இது லைட்டாக நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு அரைக்கப்பு போல் வெள்ளை எள் சேர்த்து பண்ணோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதுவும் வந்து அந்த வெடிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுபட்டு வரணும். இது நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பட்டை சேர்த்துக்கலாம், 3 லவங்கம், 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை லைட்டாக இப்போ வறுத்துட்டு இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு கப்பு போல் தேங்காவை நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காவை சேர்த்துட்டு இந்த தேங்காவில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை நம்ம இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம அரைக்கணும். இது நல்லா வறுபட்டுருச்சு, இது அப்படியே ஆறட்டும். நம்ம வறுத்தெடுத்தது ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 துண்டு போல் இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே 6 பல் போல் சின்னதாக பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் போல் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துருக்கோம். தேவைன்னா அப்புறம் கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நான் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 300 கிராம் போல் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணி வேக வச்சு கரெக்டாக வந்து அந்த மசாலாலாம் உள்ளே செட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் இதை வந்து இந்த மாதிரி 2 பக்கமும் குறுக்கால் கத்தியில் வச்சு கீறி விட்டுட்டு நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும். கீறும்போது நம்ம ரொம்ப அதிகமாக உள்ளுக்குள்ள வரைக்கும் கீறக்கூடாது. கரெக்டாக வந்து அந்த கத்திரிக்காவோட காம்பு இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் மேலுக்காக வச்சு நம்ம கீறி எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கீறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை இதில் ஸ்டஃப் பண்ணணும். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக மசாலா இருக்குது. இப்போ நம்ம 1 கத்திரிக்காயையும் எடுத்து உள்ள கொஞ்சம் கொஞ்சம் மசாலாவை உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்து கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம இதை கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துட வேண்டியதான். இப்போ லைட்டாக இந்த மாதிரி நீக்கிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. நல்லா அழகாக உள்ள வரைக்கும் போகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு நீங்கள் ஸ்டஃப் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிடலாம். எல்லா கத்திரிக்காயும் பண்ணியாச்சு, பேலன்ஸ் உள்ள மசாலாவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் ரெடியாக இருக்குது. ஒரு பேனில் 50 கிராம் போல் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் கூட எண்ணெய் இருந்துச்சுனால தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதாக 1 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துருங்க. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா 1/2 ஸ்பூன் போல் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும், அதனால தான் காரம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா எண்ணெயிலேயே கலந்து விட்டுடலாம். எண்ணெயிலேயே கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை ஒன்றுன்னா இதில் நம்ம சேர்த்துருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கத்திரிக்காயை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 1-5 நிமிஷத்துக்கு 1 தடவை இதை நம்ம திருப்பி திருப்பி விடணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு 1-5 நிமிஷம் கழித்து திரும்பவும் நம்ம இதை கலந்து விடணும். அந்த மாதிரி 2 முறை செஞ்சோம்னா கத்திரிக்காய் உள்ள ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்து கத்திரிக்காயும் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இந்த மாதிரி வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் 1 முறை அதே மாதிரி பண்ண வேண்டியதான். நான் 1-5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கேன். திரும்பவும் 1-5 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா உள்ள ஸ்டஃபிங்கும் நல்லா வந்து குக் ஆயிரும். உங்களுக்கு அந்த மசாலாவோட வாசனையும் போயிடும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிட்டு 1-5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நான் 2 முறை 1-5 நிமிஷத்துக்கு 1 தடவை இந்த மாதிரி கலந்து விட்டேன். இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம்.
மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணியும் இந்த மாதிரி அந்த மசாலாவோடு இருந்த தண்ணி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் வந்துடக்கூடாது, கத்திரிக்காயும் உடஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து மெதுவாக கலந்து விட்டுட்டு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க வேணும்னா. தட்டு போட்டு மூடிட்டு நல்லா மசாலா வந்து வேகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இந்த மாதிரி வெந்து வரணும் பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கமகமான வாசனையாக இருக்குது. இது மாதிரி வேணும் உங்களுக்கு, கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாம். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறேன், அதனால் இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி நம்ம வேக வச்சோம்னா இன்னுமே ட்ரை ஆகும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். ஒரு 3 நிமிஷம் போல் வச்சுருந்தேன் பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளோட அட்டகாசமான எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் கொஞ்சம் இந்த கிரேவியும் இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு, எல்லா வித குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். சாம்பார் ரசம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.